ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஹெட்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாக்ஹெட்ஸ் ஒர்க்கர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஹோம் ரெமெடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஃபெஃபிகால்லாம் யூஸ் பண்ணி கூட இன்ஸ்டண்ட்டாக வந்து பிளாக்ஹெட்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கை தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவரியூத்தோட இந்த கோல்டன் க்ளோ பீல் ஆஃப் மாஸ்க். இது வந்து பார்த்தீங்கன்னா 55 ருபீஸில் ஒரு பேக்கேஜ் இருக்கும், அதுதான் வந்துட்டு இது. இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து நோஸில் வந்துட்டு அப்ளை பண்ணி நம்ம வந்து பீல் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டன்ட்டாக பிளாக்ஹெட்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இதை நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஒரு காரணத்தில் நான் அதை வாங்கினதோட சரி, நான் அப்புறமே அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரி அதான் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி ட்ரை பண்ணுறது அப்படியே சரி வீடியோவாக எடுத்து சரி போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தோணுச்சு. சரி அதுதான் நான் இப்போது எடுத்துகிட்ருக்கேன், பார்ப்போம் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த நோஸ் ஏரியாவில் தான் வந்து வரும். எனக்கு வந்து இந்த இந்த பெண்டிங் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கின்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி போர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கிற ஆயில், டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாமே இந்த போர்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணுற மாதிரி ஃபில் ஆயிரும். ஸோ அதோட ரிசல்ட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாக் ஹெட்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வரதுக்கு வந்து ரீசனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் வந்து சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த போர்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனாக பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டீமிங் பண்ணணும். அவங்கள்ட்ட வந்து ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்டீமிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்டீமிங் பண்ணுறது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள்ட்ட ஸ்டீமர் இருந்தால் வந்து ஸ்டீமிங் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிளாத்தில் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ அதை வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கிளாத்தை வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துக்கிட்டலாம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த இடத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம வந்து இப்படி வந்து இப்படி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் என்னோடய பிளாக் ஹெட்ஸ் இருக்க ஏரியாஸில் வந்து நான் அதை வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ கண்ணாடியில் பார்த்தா தெரியுது, கேமராவில் பார்த்தா தெரியுதான்னு தெரில. ஸ்டீமிங் வந்து பண்ணதுனால பார்த்திங்கன்னா இப்போ போர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகியிருக்கு இல்லையா. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வந்து போட போகிறோம். போர்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகியிருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டீமிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் இந்த மாஸ்க் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே திக்காகவே கன்சிஸ்டன்சியில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. அதை வந்துட்டு நான் வந்து என்னோடய மூக்கில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்படி இந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் நான் மூக்கில் மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது ஃபேஸ் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு சரி இந்த இடத்துக்கிட்ட மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இங்கே மட்டும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 15 மினிட்ஸ் வந்து டைம் போட்டிருக்காங்க. 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பீல் பண்ணால் ஈஸியாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. சரி 15 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பீல் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டைம் வந்து ஆகிடுச்சு, 15 மினிட்ஸ் இல்லை, இதை நான் காய வைக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் மேலே வந்து ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ லைட்டாக இப்படி அதுவாகவே எடுத்துகிட்டு வருது, இப்படி ஸ்கின் ஸ்டச் ஆகிறதுனால அதுவாகவே இப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் இதை நம்ம ஃபீல் பண்ணி பார்ப்போம். அந்த பீல் ஆஃப் மாஸ்க் நான் ஃபுல்லாக வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பெண்டிங்கில் தான் வந்துட்டு நான் பிளாக் ஹெட்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, பிளாக் ஹெட்ஸ் தான் இருந்தது. எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக போயிருக்கா, பிளாக் ஹெட்ஸ் வந்து ஃபுல்லாக போயிருக்கா அப்படின்னா வந்து ஃபுல்லாக போகலை. பிளாக் ஹெட்ஸ் வந்து இருந்தது, கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ஆகியிருக்கு. நான் அந்த பீல் பண்ணேன் இல்லையா அந்த ஷீட், அதில் வந்துட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஃபோட்டோ கிளிப்பிங் சொன்னால் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளாக் ஹெட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலை அப்படின்னாலும் ஓரளவு வந்து இது
வந்து பிளாக் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. எனக்கு இன்னும் வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து இருக்குது, இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலை. எனக்கிட்ட ஒன்று ரெண்டு இன்னும் இருக்குது, ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஸ்கின்னை விட இந்த இடத்துல தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ரெண்டும் தான் அதோட ப்ளஸ் பாயிண்ட். இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க்கில் வந்து 15 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து நான் 15 மினிட்ஸ் வந்துருந்தேன், இதை வந்து நான் 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் வச்சிடல, தாண்டி தான் வச்சுருந்தேன். 30 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து இதை நான் வந்து வச்சுருந்தேன் மூக்கிலே வந்து. ஒருவேளை ஆயிலியாக இருக்கிறனால லேட்டாகிடலேட்டாச்சா, இல்லைனா வந்து நான் ரொம்ப திக்காக அப்ளை பண்ணதுனால லேட்டாச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து 30 மினிட்ஸில் 35 மினிட்ஸ் கிட்டே நான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். நம்ம இப்படி தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும், கொஞ்சம் கூட அந்த வெட்னஸ்ஸே இருக்காது, கொஞ்சம் கூட ஈரமாக இருக்காது, அந்த அப்ளை பண்ண ஜெல் மாதிரி இருக்காது. தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு மேலே ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், ட்ரையான ஒரு லேயர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும்னு அதை சொல்ல மறந்துட்டே தான் இப்போ சொல்கிறேன். அந்த மாதிரி ஆகிறதுக்கு, அது மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு மாதிரி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு பார்த்தீங்கன்னா, 35 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அது மட்டும் தான் வந்து நெகட்டிவ். ஆனால் பிளாக் ஹெட்ஸ் வந்து நம்ம வந்து நினச்சது வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம் சொல்லி தான் பார்த்தோம் இல்லையா, பிளாக் ஹெட்ஸ் ஓரளவு வந்து ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்கின்னே வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ஆக்கிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, திக்கான லேயராக கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா திக்கான லேயராக வந்து அப்ளை பண்ணால் தான் இப்படி பீல் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், பீல் பண்ணால் வந்து வரும். கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் இல்லையா, திக்கான லேயராக மெலிசான லேயர் மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கக்குள்ளே பீல் பண்ணுறதுக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த பீல் ஆஃப் மாஸ்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணுக்கு மேலாம் வந்து போடாதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஆக்னி பிம்பிள்ஸ் எங்கேயாவது உங்கள் ஃபேஸ்லேயோ இல்லை நோஸ்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ்லேயோ நோஸ்லேயோ எங்கே இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை வந்து போடாதீங்க. சம்டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுது, அந்த ஆக்னியோ இல்லை அந்த ஆக்னியோ இல்லை அந்த பிம்பிளோ வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து போடாதீங்க. பீல் ஆஃப் மாஸ்க் போடுறீங்க அப்படின்னா சில பேத்துக்குலாம் அப்பர் லிப்ஸ்லலாம் வந்து ஹேர் வந்துட்டு ஹேரோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அது அப்படிங்கக்குள்ளே நீங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் போட்டுட்டு ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு முடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஃபேஸில் வந்துட்டு ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீல் ஆஃப் மாஸ்க் போட கொஞ்சம் ஈஸியாக வரும், இல்லைனா நீங்கள் பீல் பண்ணும்போது வலிக்கும். அது இப்போ வந்துட்டு நம்ம பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இது மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீ மார்னிங் அண்ட் நைட் வந்து எப்போவுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னா டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ முக்கால்வாசி இது மாதிரி பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்காது. நேச்சுரலாக ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கடலமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பைத்தமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக உங்களோட ஃபேஸில் வந்து சுகர் அப்ளை பண்ணாமல் கர்டோடையும் மில்கோடையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ முடிச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். டாட்டா.